தமிழகத்தில் நவம்பரில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பது தவறான தகவல் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோபி அருகே உள்ள பூசாரியூரில் 82 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கடன் உதவி வழங்கிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழகத்திற்கு முழுமையாக விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் கொள்கை எனவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நவம்பரில் பள்ளி திறப்பு என வெளியான தகவல் தவறானது எனவும் மக்கள் பெற்றோர் மனநிலை அறிந்து கொரோனா தாக்கம் குறைந்த பின் முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் கூறினார். தற்காலிக ஆசிரியர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.